கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸ் சீசன் 4 இப்போ ரீசெண்டாக முடிஞ்சதை தொடர்ந்து ஆரி அவர்கள் டைட்டில் வின் பண்ணார். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னாடி அவர் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நிறையா பேர் அவரை ட்ரால் பண்ணுறது, அவரை மூஞ்சிக்கு முன்னாடியே ஹியூமிலேட் பண்ணி பேசுறது, தனியாக ஒதுக்கப்படுறது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்து தான் அவர் வந்து டைட்டில் வின் பண்ணார். அந்த பிரச்சனைகள் கொடுத்ததுல ரொம்பவே முக்கியமானவங்க அர்ச்சனா அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அர்ச்சனா தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேங்கை உருவாக்கி அவங்கள மட்டுமே ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால தான் ஆரிக்கு இவ்வளோ பெரிய இடம் கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்தில் பிக்பாஸ்லாம் முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல அர்ச்சனா அவர்கள் வந்துட்டு ஆரியை மறுபடியும் ட்ரால் பண்ணுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ரம்யாவுடைய வீட்டில் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் ஓடிட்டு இருந்தது, அதில் ரம்யா வந்துட்டு கேக் கட் பண்ண போகிறாங்க. அப்போ அர்ச்சனா அவர்கள் வந்துட்டு ரம்யா உன்னை தகுதிப்படுத்திக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரியை ட்ரால் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாங்க. அந்த இடத்துல ஆரியே இல்லை. இதை வச்சு நெட்டிசன்கள் எல்லாருமே அர்ச்சனாவை பயங்கரமாக கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரியே அங்கே இல்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி ட்ரால் பண்ணிட்டு இருக்கீங்க, வெளியில் வந்தும் நீங்கள் இன்னும் திருந்தலையா அப்படின்ற மாதிரியான சரமாரியான கேள்விகள் வந்து அர்ச்சனா மேலே தொடுக்கப்பட்டது. இதுக்கிடையில் ஆரியா அவர்கள் தன்னோட இன்டர்வியூவில் தனக்கான கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லி வந்துட்டு இருக்காரு. அதனுடைய ஒரு பகுதியாக தகுதிப்படுத்திக்கிறது அப்படின்றத பற்றி ஆரிக்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இதுக்கு ஆரி கரெக்டான பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த இன்டர்வியூக்காக தான் வந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவருடைய பதில் வந்து எல்லாருக்குமே, அவர் எதிர்த்து நின்ன எல்லாருக்குமே ஒரு பெரிய பதிலடியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது ஆரி அவர்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்திக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் நான் அவங்க மேலே கேள்வியை எழுப்புறேன், அவங்களுடைய குற்றங்களை நான் வந்து எடுத்து முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே தகுதிப்படுத்திக்கிட்டா மட்டும்தான் அந்த இடம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பிக்பாஸ் டைட்டில் அப்படின்றது சும்மா உட்காந்து போயிட்டு வாங்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதில் நாம் யார், நம்மளுடைய நேர்மை என்ன, எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம குரல் கொடுக்குறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம கணிச்சு தான் நம்ம வந்து அந்த இதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி சொல்லியிருந்தாரு. அதனுடைய வெளிப்பாடாக தான் எல்லா இடத்துலையுமே அவர் வந்து கேள்வி எழுப்பினார். அதனால் அது நிறையா பிரச்சனையும் சந்திச்சாரு. நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுடைய உழைப்பு அப்படின்றத எல்லா இடத்துலையுமே போடுறோம். ஒரு இடத்துல போயிட்டு நம்மளுடைய நேர்மையை வச்சு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எல்லா இடத்துலையுமே நேர்மையாக இருக்கிறவங்க அந்த இடத்துல விளையாடும் போது அதை எப்படி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியும், அந்த நேர்மையோடு தான் தகுதிப்படுத்திக்கிற முடியும். அப்படி இல்லாமல் நம்மளை தகுதிப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுக்கான வேலை அந்த டைட்டில் கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே தகுதிப்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க எந்த கோலுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்களோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி கண்டிப்பாக சொல்வாருன்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் ஆரியோடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களோ அதை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அர்ச்சனாவுக்கு சரியான பதிலடி கொடுப்பாரா, இதுக்கப்புறமாவது அர்ச்சனா வந்துட்டு ஆரியை பத்தி கிண்டல் பண்ணாம இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவே, நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.